வந்து பாத்தீங்கன்னா மதுரை நற்செய்தியில இருந்து நாங்க வந்து எடுத்துருக்கோம் மையக்கருத்தா. நான் பசியா இருமே உணவு கொடுத்தீங்கிறதுதான் வந்து நாங்க எங்களோட மையக்கருத்தா எடுத்துருக்கோம். கைம்பெண்ணோட கதையை வந்து ஒரு உதாரணமா எடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த சாரிபாத்ல வந்து ரொம்ப வந்து பஞ்சம் தலைவிரித்து ஆடிட்டு இருந்த பொழுது ஒரு இறைவாக்கினர் வந்து எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த பெண்ணால கொடுக்க முடியல, எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த இறைவாக்கினர் சொன்னாரு, நாட்டுல ஆண்டவர் மழை பெய்ய செய்யற வரைக்கும் உங்களுக்கு இந்த பானையில் உள்ள மாவும் கலையில் உள்ள எண்ணெயும் உங்களுக்கு தீராது, அதனால எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அதை நம்பி அந்த பெண் கொடுத்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த அங்க பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைச்சி சரிங்களா. சோ இது மாதிரி நாங்களும் வின்சென்டி பால் சபையினர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ்ல இருக்கவங்களுக்கு படநலம் குன்றியவங்களுக்கு எல்லாம் போயிட்டு உணவு அளிக்கிறோம். இது வந்து எந்த ஏதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி ஒரு அகேஷன்ல போயிட்டு நாங்க இது பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா அந்நியனாக இருந்தேன் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கறத வந்து நாங்க சொல்ல இது பண்ணிருக்கோம். கீழே இது கீழே நல்ல சமாரியாருடைய கதையை வந்து நாங்க உதாரணமா இங்க நாங்க போட்டிருக்கோம் சிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சமாரியருக்கு வந்து இந்த அடிபட்டவர் யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவரோட நோக்கம் என்னவா இருந்தது, அவருக்கு நம்ம குணப்படுத்தணும், அவருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. சோ இதை நாங்க கருத்துல வச்சு நாங்க வந்து என்ன பண்றோம்னா இங்க மட்டும் இல்லாம நம்ம பங்கு மக்களுக்கு மட்டும் இல்லாம தெரிஞ்ச முகங்களுக்கு மட்டும் செய்யாம வெளி கிராமங்கள்ல வெளி ஊர்ல வந்து இந்த பிளட் எல்லாம் வந்த டைம்ல அவங்களுக்கு பெட்ஷீட் உணவு ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வின்சென்டி பால் மூலம் செஞ்சோம். இது எல்லாமே நாங்க செய்யறது மட்டும் தான் இங்க நாங்க போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி சேவை செஞ்சிருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோபித்தின் பணியில் இதுதான் வின்சென்டி பாலோட மிகப்பெரிய சேவைன்னு சொல்லலாம். நீங்க யார் வேணா உணவு கொடுக்கலாம், யார் வேணா உடை கொடுக்கலாம், பணம் இருந்தா கொடுக்கலாம் இல்லைங்களா, மனசோ இருக்கணும் பணமும் இருக்கணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களை நல்லடக்கம் செய்தல். இந்த பணியில வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க வந்து அதுக்கு உதாரணமா நாங்க இங்க கோபித்தின் பணிங்கிற ஒரு கான்செப்டை வந்து உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுல வந்து கோபித் எப்படி வந்து அரசனால் கொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களை வந்து அவரே எடுத்து நல்லடக்கம் செய்தாரோ அதே மாதிரி இங்க நாங்களும் வந்து 2004 இருந்து இந்த பங்குல ஏற்கனவே இப்ப 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த நல்லடக்கம் செய்யற இந்த வேன் இதான் அந்த ஊர்தி. இந்த வேன்ல தான் வந்து நல்லடக்கம் செய்யறாங்க. 1079 குடும்பங்களுக்கு இதுல வந்துட்டு நல்லடக்கம் செய்திருக்காங்க இப்ப வரைக்கும். தோமஸ் அங்கிள் அண்ட் சவரியர் அங்கிள் தான் வந்து இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பிஷப் கூட வந்து இல்ல 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 எல்லாருக்குமே அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல்